பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக, சிலாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், எங்கே உன் வஸ்திரம், இல்லாவிட்டால் உன் வஸ்திரம் எங்கே என்று ஒரு தலைப்பை கொடுக்கலாம். இந்த செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஆண்டவர் இந்த வார்த்தையை யாரோடு பேசுகிறார், இல்லாவிட்டால் எதனோடு பேசுகிறார் என்பதை கவனித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமான ஒரு பதில் ஒன்று கிடைக்கும். இது சபையை பார்த்து ஆண்டவராலே பேசப்படுகிற ஒரு வார்த்தை. லவோதிக்கேயா என்கிற பட்டணத்தில் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள், அதான் அந்த சபை. அந்த லவோதிக்கேய பட்டணத்தில் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் நிர்வாணமாயிருக்கிறாய் என்று கேட்கிறாய். உனியோ உன்னுடைய நிர்வாணம் என்கிற அவலட்சணம் தோன்றுகிறது, அருவறுப்பாயிருக்கிறது, நீ நிர்வாணியாயிருக்கிறாய். ஆனாலும் அது ஒரு வேடிக்கை என்னவென்றால், நீ நிர்வாணி என்பது உனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு உன்னுடைய கண்கள் குருடாய் இருக்கிறது, உன்னுடைய நிர்வாணத்தை நீ அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லி இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழுகிற நாம் கடைசி நாட்களிலே நமக்கு தேவன் கொடுக்க போகிற மிகப்பெரிய அந்த ரட்சிப்பாகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக போகிற அந்த அனுபவம், அந்த நரகத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற, அந்த நரகத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்டு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ள அனுப்ப போகிற அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த வஸ்திரம் அவசியமாயிருக்கிறது. இந்த வஸ்திரத்திற்கு பெயர்தான் ரட்சிப்பின் வஸ்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த சபையானது இழந்து நிற்கிறது. இது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இது நிர்வாணமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்றால் என்ன, சபையினுடைய தோற்றம் எப்படி இருந்தது, சபையினுடைய ஆர்ஜின், அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கும். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2:47 வாசிக்கும் போது வேதத்திலே ஒரு அழகான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ சபை என்றால் என்ன? சபையை ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது, சபையை கர்த்தர் தொடங்கும் போது, அந்த சபையை கர்த்தர் எப்படி தொடங்கினார்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே சபைக்குள்ளாக இருந்தார்கள். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் சபைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. சபையானது ரட்சிக்கப்பட்ட நபர்களாலே நிரம்பி இருந்தது. அதனால தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரட்சிப்பின் கூடாரத்திலே, ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற கூடாரத்திலே ஜெய கம்பீரமான சத்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த சம்பாதித்த அந்த சபை, கர்த்தராலே ஏற்படுத்தப்பட்ட அந்த சபையானது ரட்சிக்கப்பட்டவர்களாலே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிற மக்களாலே அந்த சபையானது நிரம்பி இருந்தது. சபைக்குள்ளே வருகிறவர்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ஒருவரும் இல்லை. எல்லாரும் மீட்கப்பட்டவர்களாக, எல்லாரும் புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்களாக, பழைய மனிதனை களைந்து போட்டவர்களாக, தங்களுடைய மாம்ச இச்சைகளெல்லாம் சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, ஒன்றையே சிந்திக்கிறவர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக அந்த சபையிலே அங்கம் வகித்தார்கள். ஆரம்பத்திலே சபையானது அப்படித்தான் இருந்தது.
எப்படி இதை தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட சபை இப்பொழுது தேவனாலே கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை இழந்து போனதாக, வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக அவலட்சணமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. இது ஆண்டவருடைய இருதயத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருக்கும் பாருங்கள். தேவனுடைய இருதயம் துக்கப்படுகிறது. ஐயோ சபையே, உன்னுடைய மானத்தை மறைக்கும்படி, உன்னுடைய நிர்வாணத்தை மூடும்படி நான் என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து உன்மேல் விரித்தேன் அல்லவா? இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்தேனே, என்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்தேனே, ஆனால் இன்றைக்கு நீ நிர்வாணமாய் இருக்கிறாயே என்று தேவன் பரிதாபமாக அந்த சபையின் இடத்திலே பேசுகிறார். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை, நீ அந்த நிர்வாணத்தை இன்னும் அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த லவோதிக்கேயா சபையானது நிர்வாணமாய் இருந்ததற்கு காரணம் என்ன? நான் சொன்னேன், சபை என்றாலே அது ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைந்த இடம் என்று சொன்னேன். அதாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்கள் தான் சபை என்று சொன்னேன். ஆனால் இப்போ அந்த லவோதிக்கேயா பட்டணத்தில் இருக்கிற சபை நிர்வாணமாக இருக்குது. அதற்கு காரணம் என்ன? இரண்டு காரணங்கள் இருந்திருக்கலாம். முதலாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வாசிக்கும் போது அதில் ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இங்கு ஆண்டவர் எழுதுகிறார், நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன்னுடைய வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் எழுதுகிறார். இரண்டாவது ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் 22:12 அதில் 12 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு அழகான சம்பவம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஒன்று, கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை காத்து கொள்ளாமல் இழந்திருக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? யூதா எழுதின பொதுவான நிருபம் 4 வசனத்திலே பக்க வழியாய் சிலர் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் எழுதுகிறபடி, நானே வாசல் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, அதாவது ரட்சிப்பின் வழியாக, இரட்சகர் என்கிற இயேசுவின் வழியாக, இந்த ரட்சிப்பின் வழியாக சபைக்கு உள்ளே வராமல் பக்க வழியாய் உள்ளே வந்திருக்கிறவர்கள். அது எப்படி? எங்களுடைய அப்பா கிறிஸ்தவர், அம்மா கிறிஸ்தவர், நானும் இந்த சபையில் தான் பிறந்தேன், அப்படியே இந்த சபையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இவரும் சபையில் வந்து உட்கார்ந்துருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே இவரும் திருவிருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இல்லை அப்படின்னு சொன்னால், எனக்கு நோய் சுகமாச்சு, நான் சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு வியாதி சுகமாச்சு, பிசாசு என்னை விட்டு ஓடி போச்சு, அதனால் நானும் இந்த சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி சபைக்கு வந்திருக்கிறவர்கள். இல்லாவிட்டால் பணத்திற்கு மயங்குகிற ஒரு சில ஊழியக்காரர்களை பிடித்து அவர்களிடத்தில் தங்களுடைய பணத்தை கொட்டி, பணத்தை காண்பித்து அவர்கள் சபையிலே வந்து சபையிலே ஒரு முக்கியமான இடத்தை பிடித்து அவர்கள் அமர்ந்திருக்கலாம். தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உள்ளே வந்திருக்கிறவர்கள் ரட்சிப்பின் வழியாக உள்ளே வராமல் மற்ற எந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர்கள் சபைக்குள்ளாக வந்திருந்தாலும் அது பக்க வழியாய் வந்ததற்கு சமம். ரட்சிக்கப்படாமல் சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் பக்க வழியாய் வந்தவர்கள். ஆரம்பத்திலே ரட்சிக்க பட்டவர்கள் மாத்திரம் சபையில் இருந்தார்கள். ஆனால் காலம் செல்ல 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 சபையானது வளர 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 ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் சபைக்குள்ளே வந்து சபையை நிரப்பிவிட்டார்கள். அப்போ ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்காது. எனவே இந்த லவோதிக்கேயா சபையானது ஒன்று, வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டிருந்தும் அதை காத்து கொள்ள தவறினதாக இருந்திருக்கலாம். ஏதோ சில காரியங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்களை விட்டு உறிந்து கொண்டிருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் இரண்டாவது ஒரு காரணம், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாகவே சபைக்குள்ளாக வந்திருக்கலாம், பக்க வழியாக உள்ளே நுழைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எந்த காரணமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை நிமித்தமாக அவர்களுக்கு நிர்வாணம் இருந்தாலும் சரி, தேவன் பார்க்கும்போது அது நிர்வாணமாக இருந்தது, அது அவலட்சணமாக இருந்தது, உன்னுடைய வஸ்திரம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ நிர்வாணமாக இருக்கிறாயே என்று சொல்லுகிறார். இதே சூழ்நிலை
நிலையில நீ காணப்படுவாயானால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நீ எப்படி பங்கடைய முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நீ எப்படி மறுரூபமாக முடியும்? எப்படி அவரோடு கூட போக முடியும்? எப்படி பரலோக ராஜ்யத்தை சுந்தரிக்க முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதனால் அந்த லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், நீ என்னிடத்திலே வந்து வஸ்திரத்தை கேட்டு நீ வாங்கிக் கொள் என்று ஆண்டவர் சொன்னார். உனக்கான வஸ்திரத்தை நான் மீண்டும் தருகிறேன், அந்த வஸ்திரத்தை வாங்கிக் கொள் என்று ஆண்டவர் சொன்னார். என்னை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வஸ்திரம் எந்த நிலைமையில் இருக்கிறது? உங்களுடைய ஆத்துமா எந்த நிலைமையில் இருக்கிறது? நமக்குள்ளாக வாசமாக இருக்கிற அந்த ஆத்துமா, அந்த உண்மையான மனிதன் தேவனாலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவனாக இருக்கிறானா? இல்லாவிட்டால் இன்னும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கி கொள்ளாதவனாக இருக்கிறானா? இல்லாவிட்டால் ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து நிர்வாணமாக இருக்கிறானா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் நாம் அணிந்திருக்கிற இந்த வஸ்திரம் சரியாக இருக்கிறதா இல்லையா, இதில் கறைகள் இருக்கிறதா, கிழிந்திருக்கிறதா, இல்லாவிட்டால் சரீரத்தினுடைய அவலட்சணம் எங்கேயாகிலும் தெரிகிறதா என்பதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு நாம் கண்ணாடியை பயன்படுத்துகிறோம். முகம் பார்க்கிற கண்ணாடியை பயன்படுத்துகிறோம். அந்த கண்ணாடியிலே நாம் பார்க்கும்போது தான் நம்முடைய வஸ்திரத்தில் இருக்கிற குறைவுகளெல்லாம் நமக்கு தெரிகிறது, கறைகள் தெரிகிறது. நம்முடைய வஸ்திரம் நம்முடைய சரீரத்தை சரியான அளவிலே மூடாமல் இருக்குமானால் அந்த அவலட்சணமும் நம்முடைய கண்ணாடியிலே காண்பித்து கொடுக்கப்படுகிறது. உடனே அந்த கண்ணாடியை பார்த்து நம்முடைய வஸ்திரத்தை சரி செய்து கொள்ளுகிறோம். ஐயே, இங்கு அழுக்காக இருக்கிறது, நம்ம வாஷ் பண்ணது சரியா இல்லை, இந்த அழுக்கோடு கூட நம்ம வெளியே போக முடியாது, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், மீட்டிங்க்கு போகிறோம், இந்த வஸ்திரத்தில் கரை இருக்கிறது, இந்த வஸ்திரம் வேண்டாம், இந்த வஸ்திரத்தை வச்சுட்டு வேறு வஸ்திரம் நல்ல வஸ்திரம் எடுத்துகிட்டு போட்டுட்டு போகலான்னு சொல்லி அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகிறது. அதே போல் நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆத்துமாவிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரம், அந்த ஆத்துமா எப்படி இருக்கிறது, அதை நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரே ஒரு கண்ணாடி என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இந்த கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக நம்மை வைத்து பார்க்கும்போது மட்டும்தான், இந்த வசனம் மட்டும்தான் நமக்கு நம்ம யார் என்று காண்பிக்கிறது, நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை காண்பிக்கிறது, ஆத்துமா வஸ்திரத்தோடு இருக்கிறதா, வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிறதா என்பதை காண்பிக்கிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை வைத்து இந்த வசனத்திற்கு முன்பாக நம்மை வைத்து நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையை நான் வசனத்தின்படி வாழ்ந்து வருகிறேனா? வேத வசனத்திற்கு நான் உண்மையா இருக்கிறேனா? வசனத்திற்கு ஒத்த ஒரு வாழ்க்கையின் இடத்திலே இருக்கிறதா என்று சொல்லி நாம் அவைகளின்படி நாம் வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற இரண்டு காரியங்களை வேதம் கூறுகிறது. அந்த இரண்டு காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய கண்களை சற்றை திறந்து விட விரும்புகிறேன். இன்றைய நாட்களிலே அதிகமாக பிரசங்கிக்கப்படாத, அதிகமாக சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு காரியம் நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். முதலாவது, நம்முடைய வஸ்திரத்தை இழந்து போகக்கூடிய, இல்லாவிடல் நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற ஒரு காரியம், யூதா எழுதின பொதுவான நிருபம் அதில் 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மாம்சம் ஒருவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தும். மாம்சத்தின் மூலமாக நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற வஸ்திரம் கரைப்படுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், நமக்கு எதிரியே முதலாவது நம்முடைய சொந்த மாம்சம்தான். அந்த மாம்சத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை விட்டு நீங்கள் விலகுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய சொந்த சரீரத்தை குறித்து, மாம்சத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிற பவுல் அழகாக ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். சரீரத்தின் மேலே ஜெயம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். சரீரத்தின் மேலே ஜெயம் கொண்டவர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுவார்கள். தங்களுடைய சரீரத்தை அடக்கி ஆள தெரிந்தவர்களே உண்மையான வெற்றியாளர்கள் என்று நான் கூறுவேன். எப்படி இந்த மாம்சம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தும் தெரியுமா? இல்லாவிட்டால் எப்படி இந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மை விட்டு
எரிந்து போடும் தெரியுமா? கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே வேத வசனங்கள் அதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகளாவன என்று சொல்லி ஒரு 17 காரியத்தை வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பொறுமையாக நிதானமாக கேளுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீர்களா, 17 காரியத்தை ஆண்டவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். இதிலே பொறாமை வருகிறது, கொலை வருகிறது, வெறி வருகிறது, களியாட்டு வருகிறது, விரோதம் வருகிறது, பகை வருகிறது, வைராக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, கோபம் எழுதப்பட்டிருக்கிறது, சண்டை எழுதப்பட்டிருக்கிறது, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மிலிருந்து வெளிப்படும் போது, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் வெளிப்படுத்தும் போது, நமக்குள்ளாக இருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரமானது கரைபட ஆரம்பிக்கிறது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரமானது கொஞ்சம் கொஞ்சமாக கிழிய ஆரம்பிக்கிறது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரமானது நம்முடைய ஆத்மாவை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமானால், இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் போது உள்ளே இருக்கிற ஆத்மாவினுடைய நிர்வாணம் காணப்பட தொடங்குகிறது. அந்த ஆத்மாவானது நிர்வாணமாக மாற ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த கிரியைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கோபப்படாதவர்கள் ஒருவருமே இல்லை. இப்படியெல்லாம் வாழ முடியாது, நான் இந்த இடத்துல கோபமாய் பேசாவிட்டால் காரியம் நடக்காது என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி மாம்சத்தின் கிரியைகளான கோபத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்து போவோம். சண்டைகளுக்கு இடம் கொடுத்தால், நமக்குள்ளாக பொறாமை வருமானால், நமக்குள்ளாக வைராக்கியங்கள் வருமானால், இவைகளெல்லாம் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதிக்கிறதாக இருக்கிறது, நம்மை நிர்வாணத்திற்குள் தள்ளுகிறதாக இருக்கிறது. இதற்கு மாற்று மருந்து என்ன தெரியுமா? அதற்கு கீழே ஆவியின் கனிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகளாகிய அந்த 9 காரியங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இவைகளை நாம் கொடுக்கும் போது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவை ஒருவரும் தொட முடியாதபடி ஒரு மிகப்பெரிய பாதுகாவல் நமக்கு உண்டாகிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தின் செய்கைகளை அழிக்காதவர்கள் ஒருவரும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது. அவர்கள் ஒருவருக்குள்ளும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க போவதில்லை. எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லவோதிக்கேயா சபை நிர்வாணமாயிருந்தது. 2வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கு யாக்கோபு ஒரு அழகான ஒரு காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதும். 1வது நம்முடைய சொந்த சரீரம் நம்மை கரைப்படுத்துகிறது என்று சொன்னேன். 2வது உலகம் நம்மை கரைப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம். இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே தான் நம்ம வாழுகிறோம். இந்த உலகத்திற்குள்ளே வாழ்ந்தாலும் உலகத்தாலே கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ளுவதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகம் எப்படி நம்மை கரைப்படுத்தும் தெரியும்? வேதவசனம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் உலகத்தினால் உண்டானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினாலே உண்டானவைகள். அதனால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை, நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு பெருமை நமக்குள் இருக்கிறதோ, நான் திறமையாக எல்லாவற்றையும் செய்கிறேன், எனக்கு திறமை இருக்கிறது, நான் மற்றவர்களைப் போல இல்லை, நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, நான் நல்ல பிரசங்கம் பண்ணுறேன்,
பாடுறேன், நான் நல்ல பாட்டு பாடுறேன், சிலருக்கு அதில் பெருமை, சிலருக்கு தங்களுடைய அழகை குறித்து பெருமை, தங்களுடைய குடும்பத்தை குறித்து பெருமை, தங்களுக்கு இருக்கிற பணத்தை குறித்து பெருமை, தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை குறித்து பெருமை. இப்படி ஜீவனத்தின் பெருமை, ஜீவனம்னா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலிருந்து வருகிற பெருமைகள், வாழ்க்கை குறித்து வருகிற பெருமைகள் எவைகளாய் இருந்தாலும் சரி, அவைகள் உலகத்தில் இருந்து வருகிறது. இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், அது சாத்தான். சாத்தான் தான் பெருமைக்கு சொந்தக்காரன். பெருமையானவைகளை பேசும் வாய் அவனிடத்தில் இருக்கிறது. எனவே நாம் ஒரு நாளும் பெருமையாய் இருக்கக்கூடாது. இந்த பெருமை வரும்போது அது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மை விட்டு அது உரிந்து போட்டு நம்மை நிர்வாணியாக அது மாற்றி விடுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, சாப்பாட்டில் வர்ற அந்த இச்சைகள், சரீரத்தில் வருகிற இச்சைகள், இந்த கண்களின் இச்சை, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், பார்த்ததெல்லாம் வாங்கணும், அந்த கண்களின் இச்சை, இவைகளெல்லாம் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்றைக்கு ஆவியானவர் லவோதிகேய சபையை பார்த்தது போல இன்றைக்கு நம்மை அவர் பார்த்தால் நாம் நிர்வாணமாய் தோன்றுவோமா, இல்லாவிட்டால் ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு தோன்றுவோமா? ஒருவேளை இதுவரைக்கும் இந்த காரியங்களெல்லாம் தெரியாமல், அறியாமல், நம்மையும் அறியாமல் பலவீனத்தின் நிமித்தமாக நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தினவர்களாக, இல்லாவிட்டால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனவர்களாக நிர்வாணத்தோடு நாம் இருப்போமானால், ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே மீண்டும் தயவாய் எனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாரும், இனி நான் என்னுடைய வஸ்திரம் கரைப்படுவதற்கு நான் அனுமதிக்காமல், ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு பலத்தோடு அதை காத்துக்கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கு மீண்டும் அந்த வஸ்திரத்தை தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்போமானால், தேவன் திரும்பவும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தருவார், நீதியின் சால்வையை நமக்கு தருவார், ரட்சிப்பினால் நம்மை அலங்கரிப்பார், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் நமக்கு அவர் தந்து நம்மை மீண்டும் அவர் வாழ வைப்பார், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வார். கர்த்தர்தாமே உங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தருவாராக என்று தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.